பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நேயர்களே, வார வாரம் பொதுமக்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எழக்கூடிய சந்தேகங்களை எழுதி அனுப்புகிறார்கள். அதற்கு முறையான விளக்கத்தை அளித்து வருகிறேன். அதேபோல இந்த வாரமும் பல கேள்விகளை எழுதி அனுப்பியுள்ளார்கள். அந்த கேள்விகளுக்கு வரிசையாக விடையளிக்கிறேன். ஒருவர் எழுதியிருக்கிறார், எனது கணினியில் என்னால் உருவாக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்ட சங்கதிகளை ஒருவர் எனக்கு தெரியாமல் திருடிவிட்டார், அவர் மீது திருட்டு குற்றம் சுமத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக சுமத்தலாம். இது வந்து சைபர் கிரைம் சொல்லுவாங்க. அதாவது கணினியில் ஒரு தகவலை சேமித்து வைத்திருக்கிறார்கள், அதை திருடுவது, அழிப்பது, புகைப்படங்களை பதிவிடுவது, இல்லை அந்த கணக்கு எண்ணை வாங்கிட்டு தவறாக பயன்படுத்துறது, இல்லை பாலியல் குற்றங்களை கணினி வழியாக செய்வது, கொலை மிரட்டல் விடுவது கணினி மூலமாக, இந்த மாதிரியெல்லாம் குற்றங்களை எல்லாம் சைபர் கிரைம் சொல்லுவாங்க. காவல்துறையிலேயே இது சம்பந்தப்பட்ட குற்றங்களை விசாரிப்பதற்காக சைபர் கிரைம் போலீஸ் அப்படின்றது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அங்கே நீங்கள் புகார் செஞ்சு நிவாரணம் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருட்டு அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். திருட்டு அப்படின்னா ஒருவரது உடமையிலிருந்து அவருக்கு உரிமையானதை அவரது சம்மதமின்றி நேர்மையின்றி எடுத்து கொள்ளும் உட்கருத்துடன் அப்பொருளை நகர்த்துபவர் திருட்டு குற்றம் செய்தவராவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருவருக்கு உரிமையான ஒரு பொருளை அவருக்கு தெரியாமல் நேர்மையின்றி நகர்த்தினாலே குற்றம் அப்படின்னு திருட்டு குற்றம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, ஒரு கை கடிகாரத்தை வந்து என்ன செய்கிறாருன்னா பழுது பார்க்க ஒரு கடையில் கொடுக்குறாரு. அந்த ரிப்பேர் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு தெரியாமையே அது பழுது பார்க்க கொடுத்தவர் இல்லையா, அவர் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னா அதுவும் குற்றம் தான். பழுது பார்க்க கொடுத்துருக்காரு, இவரோட வாட்ச் தான், ஆனால் அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, ஆனால் அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தால் கூட அதுவும் ஒரு திருட்டு தான். அதே போல் ஒரு வீட்டில் ஒரு முதலாளி இருக்கார், அவர் மோதிரம் போட்டிருக்காரு, அந்த மோதிரத்தை கட்டி வச்சிடறாரு. அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் என்ன செய்கிறாருன்னா அந்த மோதிரத்தை எடுத்து ஒரு வேறு இடத்துல வச்சிடறாரு. ஆனால் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எடுத்து வச்சிடறாரு. முதலாளி வந்து தேடி தேடி பார்க்குறாரு, என்னோட மோதிரம் இங்கே தானே வச்சேன், எங்கே காணமே, எங்கே யாரை எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாரு. காணவே இல்லை, ஆனால் அவன் வேலைகள் எடுத்துகிட்டு போகல, அங்கே தான் அவர் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கான், ஆனால் எடுத்து மறைமுகமாக மறைச்சி வச்சுருக்கான். கொஞ்சம் நாளெல்லாம் போயிடுது, அந்த முதலாளியை மறந்துடுறாரு, தன்னுடைய மோதிரம் காணாமல் போயிடுச்சு, யாரை எடுத்துட்டாலும் முடிச்சிட்டாரு. கொஞ்சம் நாள் கழித்து வேறொரு இடத்துல விசாரில் வேலையாள் அதை வந்து எடுத்துகிட்டு போயிடறாரு. இப்போது அந்த இடத்துல இருந்து மாறி வைத்தாலே திருட்டு குற்றம் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அடுத்தது ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாங்க, ஒப்படைக்கிறாங்க, வச்சுருங்கன்னு. அவருக்கு தெரிய வேறொருத்தர் கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு தெரியாமல் வித்துறாரு, அதுவும் ஒரு திருட்டு தான். அதே போல் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு நாயை போய் திருடணும்னு பார்க்குறாரு. அந்த நாயை வந்து என்ன செய்கிறாருன்னா நாய் இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு பிஸ்கெட்டை காட்டுறாரு. அந்த நாய் வந்து அப்படி திரும்பி வர ஆரம்பிக்குது இல்லையா, அவரே அந்த நாயை திருட்டு குற்றம் செஞ்சவர் ஆகிறார். அதே போல் ஒரு கழுது ஒரு மதிப்பு மிக்க பொருளை சுமந்துட்டு போயிட்டுருக்குது, அந்த பொருளை திருடணும்னு ஒருத்தருக்கு எண்ணம், அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கழுதை போயிட்டுருக்கு இல்லையா, அந்த போயிட்டுருக்கக்கூடிய பாதையை திசை திருப்பும் வகையில் விரட்டுறாரு. அப்போது அந்த கழுதை வந்து திசை திரும்புது இல்லையா, அப்போவே திருட்டு குற்றம் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சாதான் நாம் வந்து திருட்டு அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்க இயலும். ஓகே, அடுத்த நேயர் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் வாடகைக்கு குடியிருக்கிறேன், கட்டிட உரிமையாளர் வாடகை ரசீது தர மறுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது மிக முக்கியமான கேள்வி. அதாவது இப்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்டிட உரிமையாளர்கள் வாடகைதாரர்கள் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் முறைப்படுத்துதல் சட்டம் 2017 படி ஒருத்தர் வாடகை விட்டாக்க கட்டிட உரிமையாளரும் வாடகைதாரரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், கண்டிப்பாக அதை வந்து வாடகை அலுவலரிடம் பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க. அது இல்லை அப்படின்னு சொன்னால் அது சட்டப்படியான ஒரு நடவடிக்கையாக கருதப்படும்.
சட்ட முறையில்லாத நடவடிக்கையாக கருதப்படும். எனவே நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறது மிக மிக முக்கியமானது. அந்த சட்டப்படி வாடகை வாடகைதாரர் கொடுத்தாருனா கட்டிட உரிமையாளர் வந்து ரசீது கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா பல்வேறுபட்ட சிக்கல்கள் உருவாகும், கேஸ் போட முடியாது. அதே போல் வாடகைதாரர்களுக்கும் கட்டிட உரிமையாளருக்கும் பிரச்சனை நடந்தால் அது பற்றிய நடவடிக்கை எடுக்கிறது மிகவும் பிரச்சனையாகும். விற்கிறது வாங்கிறது அந்த அக்ரிமெண்ட் போடுறது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். எனவே வாடகைதாரர் வாடகை கொடுத்தால் கட்டிட உரிமையாளர்கள் கண்டிப்பாக ரசீதை புதிய சட்டப்படி கொடுத்தே ஆக வேண்டும். அடுத்ததாக கட்டிட உரிமையாளர் செக்யூரிட்டி டெபாசிட்டாக எவ்வளவு பேர இயலும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டிட உரிமையாளர் வாடகைதாரர்களிடமிருந்து 3 மாதம் வாடகை தொகையை தான் பெற வேண்டும், அதற்கு மேல் பெறக்கூடாது என்று சட்டம் கூறுகிறது. அதே போல் கட்டிட உரிமையாளர் வாடகைதாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார் என்றால் உடனடியாக வாடகைதாரரிடமிருந்து பெறப்பட்ட தொகையை முழுவதுமாக திருப்பி கொடுத்து விட்ட பின்புதான் நடவடிக்கை எடுக்க இயலும், இல்லை என்றால் எடுக்க இயலாது. சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு திருப்பி கொடுக்கணும், அவர் கொடுக்கலன்னா 8% வட்டியோடு அவர் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது சட்டம் சொல்லுது. அடுத்தது வேறு ஒரு நேயர் சொல்கிறாரு, விடுதலை பத்திரம் என்றால் என்ன அப்படின்றாரு. விடுதலை பத்திரம் என்றால் ஒருவருக்கு பாத்தியப்பட வேண்டிய சொத்தை மற்றவருக்கு விட்டு கொடுக்கறது தான் விடுதலைன்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டப்படி ஒருத்தருக்கு பாத்தியப்பட வேண்டிய ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை எனக்கு வேண்டாம், என்னுடைய தம்பிக்கோ தங்கச்சிக்கோ நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை விடுதலை. அது சம்பந்தமாக எழுத்து வடிவில் எழுதக்கூடியதான் விடுதலை பத்திரம். எடுத்துக்காட்டா, இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஸ்கூலுக்காக பயன்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்கன்னா விடுதலை பத்திரம் கொடுத்துடலாம். இல்லை ஒரு கிணறு இருக்குது, அதை பொதுமக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்து அது பொதுமக்கள் பயனுக்காக விட்டுறலாம். இதுக்காக எழுதக்கூடிய ஒரு பத்திரம் தான் விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ரெவென்யூ ஸ்டாம்ப்னா என்ன, அது எப்போது ஒட்ட வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ரெவென்யூ ஸ்டாம்ப் அப்படின்னு சொன்னால் 2 விஷயங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. 1, யாரிடமிருந்தாவது பணம் வாங்குகிறாங்க, பணம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அத்தாட்சியாக ரசீது கொடுக்கணும் இல்லையா, அந்த ரசீதில் நம்ம ரெவென்யூ ஸ்டாம்பை ஓட்டணும், கண்டிப்பாக ஓட்டணும். எவ்வளவு தொகைக்கு மேல் என்றால் 5000 தொகைக்கு மேல் ஒருவரிடம் வாங்குகிறோம் என்றால் அதற்கு அத்தாட்சிக்காக அந்த ரசீதில் கண்டிப்பாக 1 ரூபாய் மதிப்புள்ள ரெவென்யூ ஸ்டாம்ப் ஓட்டணும். சட்டத்தில் 25 பைசா 50 பைசா என்று குறிப்பிட்டு இருந்தாலும் இப்பொழுது நடைமுறையில் 1 ரூபா இருக்கிறதுனால 1 ரூபா தான் ஓட்டணும். அடுத்ததாக 2வது ஆவணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ப்ரோநோட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரோநோட் சொல்கிறாங்க இல்லையா, ப்ராமிசரி நோட், அதாவது கடன் உறுதி பத்திரம். ஒரு கடன் வாங்குகிறோம், அந்த கடனுக்கு என்ன ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறோம், அந்த பத்திரம்னாக்க அந்த பத்திரத்தில் 1 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டுனா தான் அந்த ப்ரோநோட் செல்லுபடி ஆகும், இல்லை அப்படின்னா செல்லுபடி ஆகாது. அந்த அதனால் இந்த 2 ஆவணங்களுக்கு ரெவென்யூ ஸ்டாம்ப் கண்டிப்பாக ஒட்டியே ஆக வேண்டும். சரி, ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டலைன்னா என்ன பண்ணுறது, பிரச்சனையும் இல்லை, 10 ரூபா அபராதம் செலுத்தி அதை வந்து சரி செஞ்சுக்கலாம். அடுத்தது ப்ராமிசரி நோட்டுனா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை வந்து கடன் உறுதி சீட்டு எனப்படும். ப்ராமிசரி நோட், ஒருவர் மற்றவரிடமிருந்து கடன் வாங்கியதற்கு அத்தாட்சியாக எழுத்து மூலம் உறுதி செய்வதற்கு பயன்படும் தாள், ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறாங்க, அதுக்கு அத்தாட்சியாக கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரம். இதை முத்திரைத்தாளில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பதிவு கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சாட்சிகள் இருந்தால் நல்லது, இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் கண்டிப்பாக ரெவென்யூ ஸ்டாம்ப் இருக்கணும், அப்போ தான் செல்லுபடி ஆகும். அடுத்தது, எனது பக்கத்து வீட்டுக்காரர் எனது இடத்தில் உள்ள வேலிகளை சேதப்படுத்தி அத்துமீறி நுழைகிறார், ஆடு மாடுகளை விட்டு பயிர்களை நாசம் செய்கிறார், என்ன செய்வது அப்படின்றாரு. உங்களுக்கு பாதியப்பட்ட சொத்தை யாரும் நாசப்படுத்தக்கூடாது, ஆடு மாடுகளை விட்டு உங்களுடைய பயிர்களை சேதப்படுத்தக்கூடாது என்பது சட்டம். அப்படி மீறி செய்கிறார் என்றால் உங்கள் பகுதியில் உள்ள உரிமையியல் நீதிமன்றத்தில் உறுத்துக்கட்டளை கோரி ஒரு உத்தரவை பெற்று
நீங்கள் தடுக்கலாம். அந்த நீதிமன்றத்திலேயே போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்கலாம், காவல்துறை பாதுகாப்பு கேட்டு அவங்ககிட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இல்லைனா அந்த உறுத்து கட்டளையே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து அது மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம். மெயின் அது கோர்ட்டு மூலமாக உறுத்து கட்டளை பெற்றவுடன் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை துவங்கும். எனவே அருகில் உள்ள நீதிமன்றத்தை நாடி உறுத்து கட்டளை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். அடுத்தது, எனது தாய் பெயரில் உள்ள சொத்துக்களை அவரே விற்று செலவழித்து வருகிறார், அதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இயலாது. அதாவது ஒரு தாய் அவர் பெயரில் உள்ள சொத்துக்களை அவர் என்ன வேணால் செய்யலாம், யாருக்கு வேணால் எழுதி கொடுக்கலாம், அவரே செலவு செய்யலாம். ஆனால் ஒரு வழி இருக்குது, அவரை நைஸாக பேசி அவர் அன்பை பெற்று அவங்ககிட்ட வந்து எழுதி வாங்கிறது அறிவாளி அறிவான ஒரு செயல். அடுத்து, பெண்ணை ஆண் கிண்டல் செய்தால் தண்டனை உண்டு, அதே போல் ஒரு பெண் ஆணை கேலி கிண்டல் செய்தால் தண்டனை உண்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக, ஆண் என்ன பெண் என்ன, குற்றம்னா குற்றம்தான். பெண் வந்து ஆணை குட்டின கேலி செஞ்சாலும், பெண் ஆண் வந்து பெண்ணை கேலி செஞ்சாலும் குற்றம்தான். ஆனால் முக்கியமான ஒன்று, பொதுவிடத்தில் பிறர் அறியும் வண்ணம் தவறான சொற்களை பயன்படுத்தி திட்டினாலோ பாடினாலோ பேசினாலோ இந்திய தண்டனை சட்ட பிரிவு 294 படி குற்றமாகும். எனவே ஒரு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ தவறான சொல்லை குறித்து பேசினாலோ பாடினாலோ கிண்டல் அடித்தாலோ தண்டனை உண்டு. அடுத்து, என் பெயர் தங்கராஜ், ஆனால் பள்ளியில் சேரும் பொழுது எனது பெற்றோர் தங்குதுறை என மாற்றி கொடுத்து விட்டனர். சான்றிதழ்களில் மாறியுள்ளது, பெயர் மாற்ற என்ன செய்வது? ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உங்கள் பெயர் தங்கராஜ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன செய்யலைன்னா, கெசட் இருக்குது, அரசு பதிவிதழ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை மாற்றிடலாம். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி அப்படின்னு ஒரு இணையதளத்தில் போனால் ஒரு ஃபார்ம் கிடைக்கும், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதில் இணைக்க வேண்டிய சான்றிதழ்லாம் இணைச்சி அதை கட்டணத்தை செலுத்துனா நீங்களே அனுப்பிச்சிடலாம். இல்லை, இது சம்மந்தப்பட்ட இன்னும் தெளிவான விளக்கம் வேணும்னா நல்ல வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் ஆலோசனை பெறலாம். அடுத்தது, முன்ஜாமீன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது, தனக்கு எதிராக பொய்யான வழக்கு தாக்கல் செய்து கைது செய்யக்கூடும் என ஒரு நிலை இருக்குது. இல்லை, ஒரு பொய்யான புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிட்டாங்க. இல்லை, ஒரு பொய்யான புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இந்த மூன்று வகையான சூழல் இருக்குதுன்னு வச்சுங்க. அதாவது, பொய்யான வழக்கு தாக்கல் செய்து கைது செய்ய போகிறாங்கன்னு தெரிய வந்தாலோ, பொய்யான புகாரின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது என்றாலோ, பொய்யான தகவலின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட போகிறது என்றாலோ, உடனடியாக கைதியிலிருந்து தப்பிக்க முன்ஜாமீன் பெறலாம். அதான அதற்குரிய சூழ்நிலைகள், உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை மாவட்ட நீதிமன்றத்திலோ உயர்நீதிமன்றத்திலோ மனுவை தாக்கல் செய்து நீங்கள் முன்ஜாமீன் பெறலாம். கைதியிலிருந்து அதன் மூலம் தப்பிக்கலாம். அடுத்ததா, லஞ்சம் என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லஞ்சம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு பொது ஊழியர் தான் ஆற்ற வேண்டிய கடமையை செய்யவோ செய்யாமல் இருக்கவோ ஒருவருக்கு அனுகூலம் காட்டவோ அல்லது காட்டாமல் இருக்கவோ அரசிடமிருந்து சலுகை பெற்று கொடுக்க செய்ய வேண்டிய சட்டப்படியான ஊதியம் அல்லாத வேறு வகையான பலனை பிறரிடமிருந்து அல்லது வேறொருவருக்காக ஒருவர் பெறுகிறார் என்றால் அதுதான் லஞ்சம். அதாவது, ஒரு பொது ஊழியர் அவருக்குன்னு ஒரு செயலை செய்யணும், அந்த செயலை செய்யவோ செய்யாமல் இருக்கவோ அல்லது அரசின் சலுகைகளை பெற்றுக் கொடுக்கறதற்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தை தவிர வேறு வகையான ஏதாவது ஒரு பணபலனை எதிர்பார்த்து அவருக்காகவோ அல்லது பிறருக்காக வாங்கிறார் என்றால் லஞ்சம். அதுதான் லஞ்சம் சொல்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்கிறார் என்று தெரிய வந்தால் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை, அது காவல்துறையில் ஒரு தனிப்பிரிவு இருக்குது, அங்கே சொன்னீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். அடுத்து, கணவரிடமிருந்து மனைவி விவாகரத்து பெற்றுவிட்டார். சரி, கணவன் இறந்தவுடன் கணவனின் வேலை மகனுக்கு கருணை அடிப்படையில் கிடைக்குமா? விவாகரத்து ஆயிடுச்சு, கணவன் மனைவி பிரிஞ்சாச்சு, ஓகே, கணவர் இறந்துட்டார், அவருடைய இது வந்து வேலை வந்து பயனு கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
கணவரிடமிருந்து மனைவி விவகாரத்தை பெற்றுவிட்டால் அப்பா மகன் உறவு மாறாது. எனவே கருணை அடிப்படையில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அடுத்தது போதையில் குற்றம் செய்தால் அது குற்றமாகுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது போதையில், போதைன்றது அவரே போதை பொருளை உட்கொள்ளலாம் அல்லது பிறர் என்ன செய்யலைன்னா கட்டாயப்படுத்தி போதைப் பொருளை கொடுக்கலாம். இந்த வகையில் ரெண்டு வகையாக இருக்குது இல்லையா. அது எவ்வாறு இருப்பினும் போதையில் என்ன செய்கிறோம் என அறியாத மனநிலை அல்லது போதையினால் சட்டத்திற்கு முரணானது என்பதை அறிய முடியாத நிலையில் இருக்கும்போது செய்யும் செயல் குற்றமாகாது அப்படின்னு சட்டம் சொல்கிறது. அதாவது அந்த போதையில் இருக்கணும், அந்த போதையில் மயங்கி இருக்கணும், என்ன செயல் செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாமல் நிலையில் இருக்கணும். அப்போது ஒரு கொலை நிகழ்கிறதுன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள், இப்போ போதைப் பொருளை ஒரு நான்கு நபர்கள் என்ன செய்கிறாங்க, உட்கொள்கிறார்கள், அவருள்ள சண்டை வந்துடுது, ஒருத்தர் அடிச்சிடறாரு, திடீர்னு ஒரு மரணம் ஆகிடுது. அந்த போதையில் வந்து கொலை செய்ய வேண்டும் என்ற உட்கருத்து அவருக்கு இல்லை, அதனால் அது கொலை குற்றமாகாது. ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒருத்தர் என்ன செய்கிறார், போதை நல்ல இது குடிச்சிட்டார், போதைப் பொருளை உட்கொண்டு விட்டார், அவர் என்ன செய்கிறார், அப்போ ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துடுது, அப்போது ஒரு துப்பாக்கி எடுக்கிறாரு, சுடுறாரு, சுட்ட உடனே அந்த பையன் வந்து விழுந்துறான், விழுந்த உடனே அந்த துப்பாக்கி ஐயோ விழுந்துட்டானே அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடுறாரு. இப்போது இரண்டாவது வந்து போதைப் பொருள் இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிகிறதுனால அவர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளின்னு கூட நீதிமன்றம் சொல்லலாம். அதனால் போதையில் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் செஞ்சுட்டா அது குற்றமாகாது. ஆனால் போதையில் இருந்தும் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அது குற்றம்தான். அடுத்தது, நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் பெற என் நண்பனுக்காக ஜாமீன் கழித்து போட்டேன். தற்போது எனது நண்பன் எங்கோ தலைமறைவாகிவிட்டார். எனவே அவர் வாங்கிய கடனை அடைக்க என்னை நிதி நிறுவனம் வற்புறுத்துகிறது. சரியான, கண்டிப்பாக சரிதான், நீங்கள் போய் அவருக்காக ஜாமீன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அப்படின்னா நிதி நிறுவனம் வந்து உங்கள்கிட்ட வாங்கலாம். அப்படி எப்படின்னா நீதிமன்றம் மூலமாக தான் வாங்கணும். உங்களை மிரட்டி உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து மிரட்டியெல்லாம் வாங்க முடியாது, நீதிமன்றத்தின் மூலமாக தான் வாங்கலாம். அப்படி நீங்கள் வந்து உங்கள் நண்பன் பிறகு எங்கே இருக்கிறார் என்று தெரிய வந்தால் அவர் மீது வழக்கு போட்டு அவரிடமிருந்து நீங்கள் செலுத்திய தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது ஒரு பெரிய எழுதியிருக்காரு, முதல் மகன் என்னை பார்த்து கொள்வதாக கூறியதை நம்பி அவன் பெயரில் தனது சொத்துக்களை எழுதி வைத்து விட்டேன். ஆனால் தற்போது என்னை பார்த்து கொள்ளாமல் விரட்டி விடுகிறான். தற்போது என்னை இரண்டாவது மகன் நன்றாக பார்த்து கொள்கிறான். எனவே எனது சொத்துக்களை இரண்டாவது மகன் பெயரில் எழுதிவிடலாமா என்றால் கண்டிப்பாக எழுதிவிடலாம். ஒரு உயிலை உயிரோடு இருக்கும்போது எத்தனை முறை வேண்டுமானால் எழுதலாம். கடைசியாக எழுதக்கூடிய உயில்தான் செல்லுபடியாகும், நடைமுறைக்கு வரும். நேர்களே, இதுவரை பல கேள்விகள் பொதுமக்கள் கேட்டதுக்கு நான் பதிலளித்தேன். மீண்டும் உங்களுக்கு ஏதாவது சட்டம் சம்பந்தமாக கேள்வி எழுந்தால் அதை உங்கள் கடிதம் வாயிலாக எங்களுக்கு எழுதுங்கள். அதற்கு தீர்வை நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, உங்களுடைய சிந்தனைகளுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்க வருகிறது இன்றைய நீதிமன்ற செய்திகள். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் புரவலர் தலைவருமான மாண்புமிகு நீதியரசர் திரு அமரேஸ்வர் பிரதாப் சாஹி அவர்களின் பணி நிறைவு விழாவானது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 23/12/2020 அன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தலைமை நீதியரசர் அவர்கள் நீதித்துறையில் தன்னுடைய பணி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் தலைமை நீதிபதியாக பணியாற்றியதற்கு பெருமைப்படுவதாக கூறினார். மேலும் தான் பணி சிறக்க ஒத்துழைக்க அடங்கிய வழக்கறிஞர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறினார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசருமான முனைவர் திரு வினித் கோத்தாரி உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மீடியேட்டர்கள், பட்டியல் வழக்கறிஞர்கள் மற்றும் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சட்ட தன்னார்வ தொண்டர்களுக்கான சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவரும்
மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசருமான முனைவர் திரு வினித் கோத்தாரி அவர்கள் தலைமையில் கடந்த 20/12/2020 அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதியரசர் அவர்கள் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி தெளிவாக விளக்கம் அளித்தார். மேலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மீடியேட்டர்கள், பட்டியல் வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட தன்னார்வலர்களின் பணிகள் மற்றும் கடமைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினை நாடி வரும் பொதுமக்களின் சட்ட பிரச்சனைகளை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் முன்னதாக அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு முருகேசன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியின் முடிவில் அம்மாவட்ட குற்றவியல் தலைமை நீதிபதி திருமதி ஜோதி அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான திரு ராஜசேகர், மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிபதிகள், ஈரோடு மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ரமேஷ் மற்றும் பட்டியல் வழக்கறிஞர்கள், மீடியேட்டர்கள் மற்றும் சட்ட தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவுற்ற பின்பு நீதியரசர் அவர்கள் ஈரோடு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அலுவலக பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகங்களை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஈரோடு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட எய்ட்ஸ் நோய் கட்டுப்பாட்டு ஆணையம் சார்பில் அம்மாவட்டத்தில் உள்ள திருநங்கைகளுக்கான சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாமானது கடந்த 14/12/2020 அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் அம்மாவட்ட நீதிபதியுமான திரு முரளிதரன் அவர்கள் உத்தரவின் பேரில் நடைபெற்றது. முகாமில் மண்டல மருத்துவ அதிகாரி அவர்கள் எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுக்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் நோயின் விளைவுகள் குறித்தும் விளக்கி கூறினார். மேலும் தற்போது உள்ள சூழ்நிலைகளில் தொற்று நோய்கள் பரவாமல் இருக்க அவ்வப்போது மருத்துவரை அணுகி உடல் பரிசோதனை செய்து கொள்வது நோய் தொற்றுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வழிவகை செய்யும் என்று கூறினார். மேலும் முகாமில் பட்டியல் வழக்கறிஞர் திருமதி கீதா அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் கடமைகள் மற்றும் உரிமைகள் பற்றி தெளிவாக விளக்கி கூறினார். முகாமில் சுமார் 30 மேற்பட்ட திருநங்கைகள் பங்கு பெற்றனர். தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் கடந்த 16/12/2020 அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்களுக்கு ஒரு நபர் கைது செய்யப்படும் போதும் கைது செய்வதற்கு முன்னதாகவும் அந்த நபருக்கு தேவைப்படும் சட்டம் சார்ந்த உதவிகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு லோகேஸ்வரன் அவர்கள் தலைமையில் வெப்னார் வழியாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதிபதி அவர்கள் ஒரு நபர் கைது செய்யும் போதும் கைது செய்வதற்கு முன்னதாகவும் அந்த நபருக்கு தேவைப்படும் சட்டம் சார்ந்த உதவிகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் பற்றி தெளிவாக விளக்கமளித்தார். மேலும் சிறையில் உள்ள கைதிகள் தங்களுக்கு தேவைப்படும் சட்ட உதவிகளை எவ்வாறு பெறுவது என்பது குறித்தும் விளக்கமளித்தார். நிகழ்ச்சியில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர்கள் சுமார் 30 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் அம்மாவட்டத்தில் உள்ள குப்பாண்டபாளையம் கிராம மக்களுக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திறம்பட செயல்படுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டம் 2015 அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி சுஜாதா அவர்கள் தலைமையில் கடந்த 16/12/2020 அன்று அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் வெப்னார் வழியாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதிபதி அவர்கள் வறுமை ஒழிப்பு தொடர்பான அடிப்படை சட்டம் மற்றும் உரிமைகள் பற்றி விரிவாக பேசினார். மேலும் பொதுமக்கள் தங்களது சட்டம் சார்ந்த உதவிகளுக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினை நாடலாம் என்று கூறினார். நிகழ்ச்சியில் குப்பாண்டபாளையம் கிராம மக்கள் சுமார் 40 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.
இதே போன்று தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு லோகேஸ்வரன் அவர்கள் தலைமையில் கடந்த 18/12/2020 அன்று தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு திறம்பட செயல்படுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டம் 2015 அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் வெப்னர் வழியாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, நிலக்கோட்டை வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் சைல்டு வாய்ஸ் அரசு சாரா தொண்டு நிறுவனம் சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாமானது அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு பாரதி ராஜா அவர்கள் தலைமையில் கடந்த 23/12/2020 அன்று நிலக்கோட்டை பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதிபதி அவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக தெளிவாக விளக்கம் அளித்தார். மேலும் இந்திய அரசியலமைப்பின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் விளக்கி கூறினார். நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர், பஞ்சாயத்து தலைவர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் அம்மாவட்ட பரமத்தி வேலூரில் உள்ள கிளை சிறையில் உள்ள கைதிகளுக்கான சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாம் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திரு தனசேகரன் அவர்கள் தலைமையில் கடந்த 27/12/2020 அன்று நடைபெற்றது. முகாமில் நீதிபதி அவர்கள் சிறைவாசிகளின் உரிமைகள் மற்றும் அவர்களுக்கு உண்டான சலுகைகள் பற்றி விளக்கமளித்தார். நீதிபதி அவர்களிடம் சிறைச்சாலைகளில் உள்ள தண்டனை சிறைவாசிகளில் சில பேர் தங்களுக்குள்ள சட்ட பிரச்சனைகளை கூறியதை அடுத்து அவர்களுக்கு சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் சிறைவாசிகள் தங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளுக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை நாடினால் தகுந்த சட்ட உதவி கிடைக்கும் என்றும் கூறினார். மேலும் சிறைச்சாலையில் உள்ள சிறைவாசிகளுக்கு அளிக்கப்பட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் முதலியன விவரங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் அம்மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் உடனிருந்தார். முகாமில் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திருமதி சுஜாதா, பரமத்தி வேலூர் உரிமையல் நீதிபதி திரு பழனிக்குமார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுமார் 20 மேற்பட்ட சிறை கைதிகள் கலந்து கொண்டனர். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கடந்த 23/12/2020 அன்று கடலூர் மாவட்ட நீதிமன்றம் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயலால் பாதித்த குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது அம்மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி திலகவதி அவர்கள் தலைமையில் அம்மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயலால் பாதித்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 அரிசி, 6 மளிகைப் பொருட்கள் அடங்கிய 800 நிவாரண தொகுப்புகள் கடலூர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கிருந்து சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் பகுதிகளில் புயலால் பாதித்த குடும்பங்களுக்கு வழங்க அந்தந்த நீதிமன்றங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயலால் பாதித்த குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை அம்மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி திலகவதி அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியில் நீதிபதிகள், காவல்துறை அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நேர்களே, இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பல புதிய தகவல்களுடனும் செய்திகளுடனும் அடுத்த வாரம் சந்திப்போம்.